Hi friends, welcome to my channel. In this video, I will share என்னுடைய morning and night routine vlog. This vlog is இந்த vlog வந்து இப்ப ஒரு நாளைக்கு முன்னாடி எடுத்த vlog தான். இப்ப ஸ்கூல்ல லீவு விட்டுட்டாங்க. சாதனா ஸ்கூல் போகும்போது எடுத்த vlog தான் அது. இப்ப நான் கொஞ்ச நாள் இடையில வீடியோ வந்து போடாம இருந்தேன். அதனால தான் வந்து இந்த வீடியோல என்னால ஷேர் பண்ண முடியாம இருந்தது. அப்புறம் இதுல ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க. நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான்ல ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். காலையில சமையல் வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் வீடியோ எடுக்க நான் ஸ்டார்ட் பண்ணேன். இன்னைக்கு என்ன வந்து சமையல் பார்த்தீங்கன்னா மீல் மேக்கர் பட்டாணி போட்டு வந்து பிரியாணி மாரி வந்து பண்ணியிருந்தேன். சேப்பக்கிழங்கு வறுவல் சாதனாக்கு ஸ்நாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாப்கார்னும் பச்சை பயிர் முளை கட்டினதை வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இன்றைக்கி டிஃபன் வந்து எதுவும் பண்ணலை. கம்பு கூழ் இருந்தது அதோடு வந்து வச்சுட்டேன். சாதனமாக வந்து ஒரு கிளாஸ் குடிச்சிட்டா சமையல் வேலையை முடித்த பிறகு தான் வந்து வெற்றியை குளிப்பாட்டிட்டு நானும் வந்து கிளம்பணும். சாதனா வந்து கிளம்பிகிட்ருக்கிறேன். நண்டி சொல்ல கோபமா இருக்கு. பரிசு வேணுமாடி? நம்ம அக்கா ஸ்கூல் விட்டுட்டு வந்து நான் எடுத்து தரேன். டைம் ஆயிடுச்சு, சட்டை போடு. நீங்கள் ஸ்கூல் உள்ள போகணுமா? சரி, நம்ம அனுப்பிச்சி விட்றேன். சரி, ஏறு, ட்ரெஸ் போட. அப்புறம் ஏறு, மேலே ஏறு, போடுறேன், மேலே ஏறு. ஸ்கூல் போகணுமா? ஸ்கூல் போகணுமாடி? எங்க சாதனா வந்து கிளம்பிடுவாங்க. அவளுக்கு தலை மட்டும் தான் வந்து நான் செவி விடணும். மற்றபடி அவளால் எனக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. ஆனால் இங்கே வெற்றி கலப்புறதாங்க எனக்கு வந்து ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும். அவன் கிளம்புறதுக்குள்ளே என்னை ஒரு வழி பண்ணிவிடுவான். ரெண்டு பேரையும் வந்து கிளப்பி விட்டாச்சு. கொஞ்சம் டைம் இருந்தது, அதனால் அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா வீடை மட்டும் பெருக்க தள்ளையும் இல்லாமட்டு தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். சாதனை அவன் ஸ்கூலில் விட்டுட்டு வந்து தான் வந்து நானும் வெற்றியும் வந்து சாப்பிடுவோம். சாதனை எப்போதுமே ஏஞ்சி வரும்போதே வந்து இப்போ அவளுடைய டியூட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த பெட்ரூமில் வந்து தலாவணியெல்லாம் அடக்கி வச்சுட்டு வரணும்னு சொல்லியிருந்தேன். முடிஞ்சால் வீடை பெருக்க தள்ள சொல்லியிருக்கிறேன். காலையில் இப்போ வந்து அவளுக்கும் டைம் இல்லைங்கிறனால விட்டுட்டேன். ஈவினிங் டைமில் அப்புறம் நைட் டைம்லலாம் வந்து அவன் வந்து வீடு பெருக்கி தள்ளிடுவாள். காலையில் மிஷினில் துணியை வந்து போட்டு விட்டுருந்தேன். ஸ்கூல் விட்டு வரத்துக்குள்ளே வந்து அதுவும் துவைச்சி முடிச்சிருக்கோம். வந்ததும் காய வைக்கணும். வெற்றி வந்து கிளம்பிட்டு வந்து பாப்கார்ன் தான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். டைம் பார்த்தீங்கன்னா 8:20 தான் ஆகுது. வீட்டிலேருந்து ஒரு 8:30 தான் வந்து நான் கிளம்புவேன். 9 மணிக்கு தான் வந்த ஸ்கூலு. இங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் தான் வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு. ஆனால் போகிற வழியில் வந்து கோயிலுக்கு எப்போதுமே ரெகுலராக நானும் வந்து போயிட்டுருக்கிறேன். பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பசாதனா வந்து ஸ்கூலை விட்டுட்டு வருவேன். கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டேன்னா அந்த கேட் வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு வருவேன். வழியில் வந்து காரு வந்து ஆட்டோ எல்லாமே நின்னதுனால வந்து வண்டி உள்ளே போக முடியல. அதனால் இங்கேயே இறக்கி விட்டுட்டேன். அவள் வந்து உள்ளே போயிட்டா. சாதனாக ஸ்கூலில் விட்டுட்டு வீட்டுக்கு வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா செடிக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு நான் தண்ணி விடுவேன். தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே ஏறிடுவேன். பெரும்பாலும் காலையில் நான் வந்து செடிக்கு வந்து தண்ணி விட்டுடுவேன். ஈவினிங் டைமில் வந்து சாதனா வந்து தண்ணி விட சொல்லிவிடுவேன். அவள் வந்து அது பண்ணிவிடுவான். செடியெலாம் வந்து ரொம்ப இருக்காதுங்க. இந்த கொய்யாக்கண்ணு, தென்னங்கண்ணு, அதுக்கப்புறம் வந்து வில்வ மரம், அப்புறம் செம்பருத்தி, சுண்டைக்காய் செடி, இது மட்டும் தான் இருக்கும். வேறு எதுவும் வந்து ரொம்ப இருக்காது. வெத்தலை வச்சுருப்பேன். இது வந்து என்ன மரம்னு எனக்கு வந்து தெரியல. நான் விழுப்புரத்தில் அக்கா வீட்டிலேருந்து பாங்க பக்கத்து வீட்டிலேருந்து நான் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தா எடுத்துகிட்டு வந்து வச்சேன். ஆனால் ரொம்ப நாள் வந்து அது பிழைக்காமலே தான் இருந்தது. அப்புறம் அது பிடுங்கி வேறு இடத்துல வச்சேன். அது இப்போ நல்லா வந்து பிழைச்சிக்கிச்சு. இப்போ இலையெல்லாம் விட ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அதோடய நேம் வந்து சொன்னால் எனக்கு வந்து இப்போ மறந்து போச்சு. அது செடிக்கு தண்ணி விட்டுட்டு மேலே போயிட்டு வந்து துணியை காய வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து சாப்பிடணும். எங்கள் வெற்றி இதுக்கு முன்னாடியில் வந்து டிவி விட்டு நவரவே மாட்டாங்க. இப்போ வந்து டிவி பக்கம் ரொம்ப போகிறதில்ல. இப்போ லேப்டாப்பில் ரைம்ஸ் வச்சுட்டு அதே தான் வந்து பார்த்துட்ருக்குறான். சாப்பாடு ஊட்டிட்டு வந்து கடகடன்னு சாப்பிட்டுடுவான். இப்போ வந்து அந்த காய் தான் சாப்பிட்டுட்ருக்குறான். அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு நானும் வந்து சாப்பிட்ணும். கொஞ்ச நேரம் வந்து லேப்டாப் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு இதை எடுத்து வச்சுட்டு விளையாண்டுட்டு இருந்தேன். அழகாக வந்து கலர்ஸ்லாம் வந்து கரெக்டாக எடுத்து வச்சுருந்தேன். அதோடய கலர்ஸோட நேம்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக சொல்லுவான். இந்த இயர் வந்து வெற்றி வந்து ஸ்கூலில் வந்து போட போகிறோம். ஆனால் ஓரெல்லாம் எல்லாமே வந்து சொல்லுவான். ரைட்டிங் மட்டும்தான் வரல. ஸ்கூல் சேர்த்த வந்துடும் நினைக்கிறேன். நானும் வெற்றி கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து ஈவினிங்க்கு மேலே தான் நான் வந்து வீடியோ எடுக்க நான் ஸ்டார்ட் பண்ணினேன். காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து மேலே காய் போட்டிருந்த துணியெலாம் எடுத்துகிட்டு வந்து கீழே தான் இன்றைக்கி வந்து மடிச்சிட்ருந்தேன்.
எப்போதுமே நான் மேலேயே மடித்து எடுத்துகிட்டு வந்துடுவேன். இன்றைக்கி கொஞ்சம் என்னமோ டயர்டாக இருந்த மாதிரியே இருந்தது. சரி, அதனால தான் வந்து பசங்களை வந்து மேலே வரலன்னு சொல்லிட்டாங்க. சரி, நானும் கீழே எடுத்துகிட்டு வந்து தான் மடிச்சிட்டு இருந்தேன். எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டேன்னா அப்படியே கடந்துடும். அதனால தான் கையோடவே அதையும் வந்து மடித்து அந்தந்த இடத்துல வந்து வச்சிட்டு இருந்தேன். ட்ரெஸ்ஸெல்லாம் மடித்து வச்சுட்டு டிஃபன் வேலையை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி தோசையும் முள்ளங்கி சட்னியும் தான் வந்து பண்ணுறேன். முள்ளங்கி சட்னி ரொம்ப நல்லாயிருக்குங்க. அந்த முள்ளங்கியோட வாடெல்லாம் கண்டிப்பாக வந்து வராது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வந்து பார்த்திங்கன்னா ஒரு முள்ளங்கி வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். பூண்டு ஒரு 10 பல்லும், இஞ்சி ஒரு சின்ன துண்டு, தக்காளி 1, காரத்துக்கு தேவையான அளவுக்கு காஞ்சி மிளகாய், சின்ன வெங்காயம் ஒரு 10 பல்லு. சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும், இல்லாட்டினா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து கடலைப்பருப்பு எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பை வந்து எண்ணெய் ஊற்றி நம்ம வறுத்துக்கலாங்க. அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பூண்டு, இஞ்சி, முள்ளங்கி இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்க வேண்டியதான். இது கூடவே வந்து கருவேப்பிலையும், அதுக்கப்புறம் நான் கடைசியை எப்போதுமே வந்து கடைசியாக தான் காஞ்சி மிளகாய் போட்டு வந்து வதக்குவேன், ஃபஸ்ட்டே போட மாட்டேன். கடைசியை வந்து கருவேப்பிலையும் காஞ்சி மிளகாயும் போட்டு நல்லா வதக்கிட்டு இதை ஆற வச்சு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நம்ம இதை வந்து நம்ம அரைச்சிக்கணும். பெரும்பாலும் வந்து முள்ளங்கிலாம் வந்து பசங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அந்த சாம்பார் பொரியலாம் பண்ணால் அந்தளவுக்கு விரும்ப மாட்டாங்க. அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி இதைமாரி காரச்சட்னி அரைச்சி கொடுங்க. நம்ம வந்து காரச்சட்னியில் முள்ளங்கி தான் நம்ம சேர்த்து அரைச்சிருக்கிறோங்கிறது கொஞ்சம் கூட அவங்களுக்கு வந்து தெரியாது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த முள்ளங்கியோட ஸ்மெல் கொஞ்சம் கூட வராது. முள்ளங்கி ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு தான் இஞ்சியும் பூண்டு வந்து நம்ம சேர்க்குறோம். அதை வதக்கி வச்சுட்டு அதை ஆறத்துக்குள்ளே வந்து தோசையும் வந்து 2 கல் வச்சு கடகடன்னு ஊற்றிட்டு இருந்தேன். சட்னியை அரைச்சிட்டு வந்து தாளிச்சாச்சு. தோசைக்கு வந்து முள்ளங்கி சட்னி தான் இன்றைக்கி. 2 கால் வந்து தோசை வந்து ஊற்றிட்டு இருந்தோம்னா கடகடன் வந்து வேலை முடிஞ்சிடும். சாப்பிட்டு முடித்த கையிடவே வந்து கிச்சன் வேலையை வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். எப்போதும் போலதாங்க, நான் எப்போதுமே நைட்டு வந்து கிச்சனில் வந்து கவுண்டர் டாப்பு கேஸ் ஸ்டவ்வும் முடிஞ்சால் தொடச்சி வைப்பேன், இல்லாட்டி நான் வந்து கழுவி விட்டுடுவேன். கழுவி விட்டுட்டு பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி வச்சுட்டானா அந்த வேலையை வந்து முடிஞ்சிடும். இது போலாம் பண்ணும் போது மறுநாள் காலையில் வந்து நம்மளுக்கு கிச்சனில் சமையல் வேலை செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாத்திரம் விளக்கி முடிச்சிட்டேன்னா அது தண்ணி உடஞ்சதும் அதையும் வந்து கையிடவே நான் எடுத்து வச்சிருவேன். மேக்ஸிமம் எனக்கு வந்து கிச்சனில் கவுண்டர் டாப் எப்போதுமே ஃப்ரீயாக இருக்கணும்னு வந்து நான் விரும்புவேன். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பார்க்கவும் அழகாக இருக்கும். கிச்சன் வேலை கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சாச்சு. இந்த பாத்திரம் மட்டும்தான் தண்ணி வடைஞ்சி தான் எடுத்து வைக்கணும். கிச்சனையும் வந்து பெருக்கி தள்ளிட்டேன். வீடு மட்டும் தான் வந்து பெருக்கி தள்ளணும். அதை சாதனா வந்து செஞ்சிருவேன். டேய், ஏன்டா அவளை டிஸ்டர்ப் பண்ணுற? வெற்றி, எனக்கு ஒரே தட அந்த பாட்டு பாட்டி கம்மியா ஏ பேட்டா, ப்ளீஸ் ப்ளீஸ் நடாது நடாது என்னடது நடது சண்டே மண்டே பாட்டு எடுத்து வை தம்பி, நீ இதை எடுத்து வை. அந்த போட்டோலாம் காமிக்க மாட்டேன். ஏக்கு ஏன் மேட்ச் பண்ணு, நான் அவனை பார்க்குறேன். ஏபிசிடி மேட்ச் பண்ணு, நீ இதை எடுத்து வை. ம், அழகாக கூட்டு நீனே. ஏன் கத்துற? எதுக்கு எடுத்தாலும் கத்தாம செய்ய. இந்த பாக்ஸ்ல யாராவது எடுத்து வைப்பாங்களா? ஃப்ரிட்ஜில் வைக்கிற பாக்ஸ் தானே அது. ஆ, ஃப்ரிட்ஜில் வைக்கிற பாக்ஸ் தானே, யாராவது இதில் எடுத்து வைப்பாங்களா? ஆ, பிளாக் கலர் வேணாம் வேணாம். ஆ, பிங்கே நல்லா தான் இருக்கு. வேண்டாம் வேண்டாம். அது ஒன்று தான், அது அவள் தான். சைக்கிள் ஓடும், சைக்கிளை பார்க் பண்ணு. ஒண்ணுமே செய்யல, சும்மா நடிக்க கூடாது நீ. சரி சரி சரி, அடிச்சிடலாம் 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 விடு. சரி அடிச்சிடலாம் விடு. சைக்கிளை பார்க் பண்ணுவா, ஓட்டிகிட்டே போய் பார்க் பண்ணு. கரெக்டாக உன் பிளேஸில் போய் பார்க் பண்ணு. ஆமாம், பார்க் பண்ணிட்டு வா, போய் படுக்கலாம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 8:45 கிட்டலாம் வந்து கம்ப்ளீட்டாக எல்லா வேலையும் வந்து முடிச்சாச்சு. வேலையெல்லாம் முடிச்சிட்டோன்னா கொஞ்சம் நேரம் வந்து பசங்க கூட வந்து விளையாடுவேன், இல்லை டிவி பார்ப்பேன். ஏதாவது வந்து அந்த டைமுக்கு என்ன தோணுதோ அதை வந்து நான் பண்ணிகிட்ருப்பேன். பெரும்பாலும் காலையிலையும் சரி நைட்லேயும் சரி என்னோடய வேலைகள் எல்லாமே வந்து இப்படி தான் இருக்கும். இதை தான் அன்றைக்கி வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.